இந்த ரெட் கார்டுக்கு தகுதியானவர் இந்த வீட்டுல யாருக்கு கொடுப்பீர்கள்? அசீம், இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்தை அவருக்கு கொடுக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப டாமினேட்டிங்கா அவங்க வாய்ஸ் ரொம்ப லவுடா இருந்தது. இந்த வாண்டடா பண்றாருன்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆயிருக்கு. கொஞ்சம் டர்ட்டியா போனதுக்காக ஐ அம் கிவிங் இட் டு அசீம் சார். முதல் விஷயம், பாம்பு போல் விஷத்தன்மை கொண்டவர் வந்து நான் தனலட்சுமிக்கு கொடுத்தேன் சார். நான் அசீம் அண்ணாக்கு கொடுக்கறேன், ஏன்னா விஷத்தை கக்கண மாதிரி இருந்துச்சு, அதனால நான் அவருக்கு கொடுக்கறேன். வேட்டையில வரும்போது மிருகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கோம். நரி போல் குறுக்கு புத்தி கொண்டவர் மகேஸ்வருக்கு கொடுக்கறேன் சார். குறுக்கு புத்தி போல் அப்படின்ட்டு ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி விளையாடுறது அசீம்னு நினைக்கிறேன் சார். இது கதை சொல்லும் நேரம். இந்த வாரம் இதுதான் உங்க வீக்லி டாஸ்க். கதையை முழுசா முடிக்கிறவங்க அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து விடுபடுவார்கள். அவங்களும் நான் சினிமால இருக்கேன்னு தெரிஞ்சா நான் மேரேஜ் பண்ணாங்க. திடீர்னு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி ஒரு இதுல எனக்கு என் குழந்தை ஒன்னு தோணுச்சு. அவன் பேர் ரயான். அந்த ரயான் அஜய், உங்க வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் இதற்கெல்லாம் அஞ்சு மணி நாளல்ல மைனா. என்ன பேண்ட்? சிறைச்சாலை ஒரு கூஞ்சல. அமருங்கள். பயங்கரமா இருக்கும். வேலை செஞ்சாலும் பஸ் போகும் போது அடுத்த வாரம் இன்னும் வந்துட்டா.